ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாம் அலைக்கும். என்னோடய உம்ரா பயணத்தை பற்றின பகிர்வு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் 4 பார்க்க போகிறோம். தாயிஃப் போயிட்டு வந்து நாங்கள் வந்து என்ன செய்தோம், எப்படி மற்ற நாட்கள் கழிந்தது அப்படிங்கிறது தான். தாயிஃப் போயிட்டு வந்து உம்ரா செய்துட்டு அடுத்து ஒரு சைட் சீயிங் போனோம், அதை தான் பார்க்க போகிறீங்க. மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, அப்புறம் ஜிரனாகாங்கிற இடம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு வந்து மக்கா வர நைட் ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உம்ரா செய்ய ஹசரத்தோடு கிளம்பிட்டோம். போகிற வழியில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, கார்பெட்லாம் எடுத்து வேக்யூம் போட்டு. அதை தான் பார்க்குறீங்க, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தவாஃப் முடித்து ரெண்டு ரக்காத் தொழுதுட்டு அப்புறம் நாங்கள் வந்து சை செய்கிறதுக்கு சஃபா மருவா போனோம். அங்கே தொங்கு ஓட்டத்தையெல்லாம் முடிச்சுட்டு மருவா மலையில் உட்காந்து அதை பார்க்குறீங்க இப்போ அது எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் அசரத் துவா ஓதுறதுக்காக எல்லோரும் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் துவா ஓதி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உறவினர்களையெல்லாம் பார்த்து பேசினோம். அப்புறம் அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அசர் ரூம்லேயே தொழுதுட்டு மஹ்ரிப் இஷாக்காக நம்ம ஹரம்க்கு போனோம். மஹ்ரிப் முடிச்சுட்டு எங்கள் உறவினர் வந்து வர சொல்லியிருந்தாங்க வெளியே. அல்பைக் சிக்கன் வாங்கி தரேன், சவுதி வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணாமல் போனால் எப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி க்யூவில் நிற்க வச்சு எங்களுக்கு அல்பை சிக்கன், அதனோட நக்கட்ஸு ரெண்டு பேக் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து அதை வாங்கிட்டு இஷா தொழுதுட்டு ரூமுக்கு வந்து உறவினரோட ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். துபாயில் வந்தாலும் நாங்கள் இன்னும் அதை டேஸ்ட் பண்ணல, சவுதியில் டேஸ்ட் பண்ணது அத்தன்டிக்காக இருந்துச்சு. மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி சைட் சீயிங் கிளம்பிட்டோம். அதாவது பஸ்ஸில் போகும்போதும் கீழே இறங்கி நிறுத்தியும் காட்டினாங்க. முஸ்தலிஃபா, அரஃபா, மினா இதெல்லாம் தான் பார்க்குறோம், பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஹசரத்து துவா ஓதுனாங்க, ஓதிட்டு கிளம்பிடுவோம். இப்படியே தான் எங்களோட பயணம் இருந்துச்சு. பஸ்ஸில் போகும்போது தான் மினா காட்டி கொடுத்தாங்க, மினா டென்ட்டு பார்க்குறீங்க. ஏன்னா காலையில் போயிட்டு மதியானத்துக்குள்ளே நாம் வந்து ரிட்டர்ன் ஆகணும், அதுக்காக தான் சில இடங்களை பஸ்ஸில் இருந்தவாறே பார்த்தோம். ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இது மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ட்ரிப். இது அப்புறம் மவுண்ட் ரஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அரஃபா மைதானம், அங்கே போய் அந்த மலையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹஜ் டைமில் பார்க்கக்கூடிய இடங்களை எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஹஜ் நேரத்தில் இங்கே எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதான், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த மலைக்கு மேலே ஏற வேண்டாம், ஏறி இறங்குறாருந்தால் 2 hours ஆகிடும், அதனால் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு ஹசரத் சொன்னாங்க. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹசரத் வந்து பயான் செய்தாங்க. நான் வந்து உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருந்ததுனால என்னால் அதிக நேரம் நிற்கக்கூட முடியலை. நான் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டேன், அதனால் என்னால் வீடியோவும் ஷூட் பண்ண முடியலை. துவா ஓதுனாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனசுக்கு இதமாக இருந்துச்சு. துவா முடிச்சுட்டு அங்கே எல்லோரும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணாங்க. டீ குடிக்கிறவங்க டீ குடித்தாங்க. அங்கே டீ ஷாப் பார்க்குறதே அபூர்வமாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் தான் எங்கே பார்த்தாலும் வித்துட்ருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பர்ச்சேஸ் கூட பண்ணாங்க. அங்கே டைம் ஆகுங்கிறதுனாங்க நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு சிலர் ரெஃப்ரெஷ் ஆனாங்க, ஒழு செய்தாங்க, தொழுதாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து திரும்பவும் பஸ்ஸில் பயணமாகி ஜிரனாகா மஸ்ஜித்துக்கு போனோம். அங்கே வந்து எஹ்ராம் கட்டி உம்ரா நியத்து வைக்கிறதுக்காக அந்த பள்ளி, அது ஒரு எல்லை. ஸோ ஜிரனாகா போய் அங்கே தொழுதுட்டு உம்ரா செய்கிறதுக்கு எஹ்ராம் கட்டிட்டு எல்லோரும் வந்தாங்க. வெளியே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு,
வித்தியாசமான பொருட்கள்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணாங்க, நாங்களும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். அங்கே டைரெக்டாக ரூமுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மஹரிப் தொழுகை இஷா தொழுகைக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் அந்த நாள் கழிஞ்சது. மஹரிப் இஷா டைம் வந்து ஹரமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம ஒரு 5 மணிக்கு போனால் தான் நம்ம வந்து மஹரிப் இஷாலாம் வந்து ஹரம் ஷரீஃப்குள்ளே தொழ முடியும். எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பயணம் கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்து கொஞ்சம் உடல் நலம் தேறி தவாஃப் செய்கிறதுக்காக போனேன். தவாஃப் செய்துட்டு லேட்டாக தான் வந்தேன். 9:30 மணி ஆயிடுச்சு திரும்பி வர்றதுக்கு. மெதுவாக முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ மக்காவின் இறுதி நாட்கள் வந்து ஜலதோஷம் இருமல் சளி தந்திரவோடு தான் கழிஞ்சுது. அந்த கஷ்டத்துலேயும் என்னால் முடிந்த அளவு என்னோடய கடமைகளை நிறைவேற்றிட்டு வந்தேன். கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அஸ்வத் கல் கிட்ட போய் முத்தமிடணும்னு ஆசை. கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷா தொழுதுட்டு சும்மா அப்படி கொஞ்சம் கூட்டம் கலைஞ்ச உடனே நான் கிட்ட போய் பார்த்தேன். கிட்ட போகும்போது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கூட்டம் நெருக்கடி வந்துடுச்சு. மக்காம் இப்ராஹிம் பக்கமும் ரொம்ப ரஷ்ஷு தான். சும்மா உத்து பார்த்துட்டு நகரும்படியாக தான் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. இஷாவுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், திரும்ப கூட்டம் வந்துடும். ஏன்னா தொடர்ந்து ஆட்கள் வருவதும் உம்ரா செய்கிறதும் தவாப் செய்கிறதும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து 10:00 ஆக போகுது. நான் வந்து நிதானமாக என்னோடய தவாஃபெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்பினேன். இப்படி இதுதான் வந்து நான் பயணம் மக்காலேருந்து கிளம்புவதுக்கு முதல் நாள் இரவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் மதீனா கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பயணத்தவாஃப் செஞ்சோம். பயணத்தவாஃப் முடிஞ்சிட்டு எங்கள் ரூமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து ஃபைனல் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்புறம் லக்கேஜ்லாம் ஏற்றி சரி பார்த்துட்டு மதீனா கிளம்பிட்டோம். மதீனா மக்காலேருந்து கிட்டத்தட்ட 400 to 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ வந்து லாங் டிரைவ் போக போகிறோம். போகும்பொழுது ஹசரத் வந்து பயான் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. கொஞ்சம் அசதியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டதுனால நான் ஒரே இருமல் இருந்துச்சு. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எனக்கு பயணம். சென்றடிய இரவு நேரம் ஆயிடுச்சு. போகிற வழியில் பத்ரு சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருந்த இடத்துக்கு போகணும்னு அங்கே போனோம். அங்கே போய் ஹசரத் வந்து பயான் துவாலாம் செய்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس. إسلامتنا முதல் யுத்தம் பத்ர். பத்ர் யுத்தம் தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள்
எதிரிகள் 1000 பேர் வந்திருந்தாங்க. எதிரிகள் 1000 பேர், 313 சஹாபாக்கள், 313 சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் இந்த யுத்தத்துல வெற்றி கொடுக்கதா மாத்திரமல்ல, மலக்குமார்கள் கலந்து இந்த யுத்தத்துல போர் செய்தாங்க. மலக்குமார்கள் கிட்டத்தட்ட அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்ற போது 5000 மலக்குகளை கூட அனுப்புவோங்கிறான். அவ்வளவு மலக்குகள் கலந்து கொண்டு இந்த யுத்தம் நடந்தது. நமக்கு பெரும்பாலும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க, கடந்த காலங்களில் அதை தடை செய்திருந்தாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, பத்ர் நடந்த இடத்தை பார்க்கிற ஒரு வாய்ப்பும், பத்ர்ல ஷஹீதான சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இங்கே இருக்குது. அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு நசீபை கொடுத்துருக்கான். அந்த பெரியார்கள் சஹாபிகள் உன்னதமான அவர்களை கொண்டுதான் இஸ்லாம் முதல் யுத்தம், அதுல கிடைத்த வெற்றி தான் இஸ்லாமியுடைய வெற்றி. அல்லாஹ் அந்த பெருமக்களால் நம்முடைய வாழ்க்கையை விசேஷமாக்கி வைப்பானாக. உலக அளவில் حمدًا كثيرًا طيبًا مباركًا فيه لك الحمد كله إليك رجع الأمر كله عفونا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد نبي زمان بعلم الله صلاة دائمة بدوام كل ولا رسالة يسلم أوصل اللهم صواب ما قرأنا من كلامك العظيم إلى حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم وإلى حضرات جميع الأنبياء المرسلين وعلى كل من هو صحاب أجمعين ثم إلى أرواح المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ثم إلى قراباتنا وآبائنا وأمهاتنا وأولادنا ثم إلى أصحابه البدريين والوحديين والخندقين والتبوكيين خصوصا من أصحاب بدر النبي بدر من أصحاب النبي صلى الله عليه وسلم أصحاب بدر. اللهم زد فضلهم على فضلهم، اللهم زد كرمهم على كرمهم، اللهم زد لهم تكريما وتعظيما. اللهم إنا نسألك بحقك وبحق نبيك وبحق أصحابه أصحاب النبي البدريين أن تجعلنا وأهلنا أولادنا من عبادك الصالحين، وأن ترزق لأولادنا أزواجا صالحين وأولادا صالحين، وأن تعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين، وانصرنا على القوم الكافرين. اللهم ارزقنا وارزق أهلنا وأولادنا وأحبابنا ومهورنا طول العمر، وحسن العمل وحسن العافية وحسن الخاتمة وحسن المآب يا رب العالمين. حافظنا وإياهم من شر مكر الماكرين، من شر حسد الحاسدين، من شر سير الساهرين، من شر عين الناظرين، من شر العبوس والمعبوس، من شر الشرط والجندي، ومن شر النفس والشيطان، من شر كل خلائق اجمعين. وانصرنا على القوم الكافرين. يا الله بدري எங்களுக்கு கொடுத்த வெற்றி எங்களுக்கும் தருவாயாக، இந்த உம்மத்துக்கு தருவாயாக، உலகம் நெடுகிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு வழங்குவாயாக. அல்லாஹ் உன்னதமான பத்ரிங்களை நாங்கள் மறக்கவில்லை. அவர்களின் பொருட்டால் எங்கள் வாழ்க்கையே வெளிச்சமாக்கி பிள்ளைகள் குடும்பத்தார்களின் மனைவி மக்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்குவாயாக. இந்த பெரியார்கள் பத்ரிங்களின் உன்னதமான பரக்கத்தால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் அத்தனைக்கும் இன்றைக்கு முடிவு கொண்டு வருவாயாக. இனி பிரகாசமான மகிழ்ச்சியான நிம்மதியான எதிர்காலத்தை திறக்க வைப்பாயாக. தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. நாட்டை நிறைவேற்றுவாயாக. இந்த பெருமக்களின் பொருட்டால் மிக விசேஷமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் யாருமா. உன்னுடைய நபி அவர்கள் சஹாபிகள் நின்ற இடம் யாருமா. வழக்குகள் இறங்கிய இடம் யாருந்தா. கொண்டு எங்களுக்கு நீ எல்லா நிம்மதியும் தந்தருள் புரிவாயாக. அளவில் மூமின்கள் கண்ணியத்தோடும் மகிழ்ச்சியோடும் மங்களத்தோடும் வாழ வேண்டும் யாருந்தா. எங்கள் குடும்பங்களிலும் மகிழ்ச்சி மங்களம் இருக்க வேண்டும் யாருந்தா. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை குழந்தை பாக்கியம் நற்பாக்கியம் உன் அருள் உன் நபியின் சுன்னத் அத்தனையும் சரியாக இருக்க வேண்டும் யாருந்தா. இந்த துஆவை உன்னுடைய மேலான கருணையால் நபியின் பொருட்டால் பத்ர் சஹாபாக்கின் பொருட்டால் நீ ஏற்றுக் கொள்வாயாக. ارحمهما كما ربيان صغيرا واجعل قبرهما روضة من رياض الجنان صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. السلام عليكم يا اصحاب بدر. انتم سلف ونحن خلف ونسال الله تعالى لنا ولكم العافية. السلام عليكم ورحمة الله. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. இந்து மதீனா ரூம்க்கு வந்து லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். காலையில் எழுந்திருச்சு தான் இப்போ நம்ம வந்து மதீனாவில் ரவுலா ஷெரீஃப்க்கு போக போகிறோம். அடுத்த பகிர்வில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.